எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். எழுந்தே மகிழ்ந்து தொழும் போதும் வேலும் மயிலும் என்பேன். தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். செந்தில் வேலவனே. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று செவ்வாய்க்கிழமை வைகாசி தேய்பிறை சஷ்டி பாம்பன் சுவாமிகள் 95வது குரு பூஜை தினம். இந்த நன்னாள்ல நாம் குருமகிமை அறிவது மகாபாகியம். அதனால் குருமகிமை அறிந்து அவர் இயற்றிய சக்தி வாய்ந்த நான்கு வரி மந்திரம் சொல்லலாம். இதை சொல்வதால் தொழிலில் சிறந்து விளங்கலாம், செல்வ செழிப்பு உண்டாகும், நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும், ஞானம் கைகூடும், பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீரும், பதவியில் சிறந்து விளங்கலாம். இது மட்டுமல்ல, நமது எதிர்மறை எண்ணங்களை விரட்டக்கூடிய அற்புத மந்திரமான சஸ்திரபந்தம் சொல்லலாம். பதிவுக்குள்ள போகலாம். 19வது நூற்றாண்டு இடைக்காலத்தில் தோன்றியவர் பாம்பன் சுவாமிகள். தென்னகத்தில் முருகப்பெருமானின் வழிபாட்டை தீவிரமாக்கியவர். பலமுறை முருகப்பெருமானை தரிசிக்கும் பாக்கியமும் பெற்றவர். இவரது இயற்பெயர் குமரகு குருதாஸ் சுவாமிகள். ராமேஸ்வரத்தில் பாம்பன் இடத்துல இவர் பிறந்ததுனால இவருக்கு பாம்பன் சுவாமிகள் பெயர் வந்தது. இவரது இயற்பெயர் அப்பாவு. தமிழ் வடமொழி கற்று 12 வயதிலேயே பாடல்களை ஏற்று திறமையும் பெற்றார். அருணகிரிநாத பெருமானை குருவாக வரித்துக் கொண்டார். கங்கையை சடையில் பதித்து என்ற பாடலை முதன் முதலாக பாடினார். நாள்தோறும் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து இறை வழிபாடு செய்தார். மனதுல தானும் அது போலவே முருகப்பெருமான் மேல தமிழ் பாடல்கள் எழுதணும்ன்ற எண்ணம் அவர்களுக்குள்ள தோன்றியது. அதனால் தினமும் உணவு உண்பதற்கு முன்பு ஒரு பாடல் வீதம் 100 பாடல்களை ஏற்றினார். அப்போது அவருக்கு 12-13 வயது இருக்கலாம். சிறு வயதிலேயே முருகப்பெருமான் மீது அளவு கடந்த பக்தி. அவரது பக்தியையும் திறமையையும் அறிந்தார் அவரது குடும்ப நண்பர். அதனால அவரை ஒரு விஜயதசமி நன்னாள்ல ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்துல புனித நீராட வைத்து அவருக்கு முருகப்பெருமானின் சடாட்சர மந்திரத்தை குரு உபதேசம் செய்து வைத்தார். சில காலங்களுக்கு பின் திருமணம் நடந்தது. 3 பிள்ளைகளுக்கு தகப்பனானார். இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் இறை பக்தி மேலிட்டால் சுவாமிகள் துறவி போலவே தனது வாழ்க்கையும் நடத்தி வந்தார். சண்முக கவச்சம், பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம் போன்ற பாடல்களையும் இயற்றினார். இந்த பஞ்சாமிர்த வண்ண பாடலை திருச்செந்தூரில் முருகப்பெருமான் ஒரு இளைஞன் ரூபத்தில் கேட்டு மகிழ்ந்ததாகவும் சுவாமிகள் தனது பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இப்படி இருக்க அவருக்கு துறவரம் மேற்கொண்டு பழனிக்கு போய் பழனி ஆண்டவரை தரிசிக்கணும்ன்ற எண்ணம் வந்தது. தனது ஆசையை தனது குடும்ப நண்பரிடம் பகிர்ந்து கொண்டார். அவரும் சுவாமிகளின் குடும்ப வாழ்க்கையை, அவர்களது பிள்ளைகளின் எதிர்காலத்தை மனதில் கொண்டு இப்போ வேண்டாம் அப்படின்னு சுவாமிகளை தடுத்தார். ஆனா சுவாமிகள் திரும்பவும் நான் போகணும்னு சொல்ல, உங்களுக்கு பழனி முருக கடவுளின் ஆணையா இதுன்னு சொல்லி கேட்டார். சுவாமிகளும் ஆமான்னு சொல்லி தலையசைத்து பதில் சொல்றார். இதனால் அவரது கனவில் கருணை கடலான முருகப்பெருமான் கோபக்கணலாக காட்சி கொடுத்தார். சுவாமிகள் கண்களில் நீர் வர, பொய்யுரைத்ததுக்கு தண்டனையாக நான் கட்டளையிடும் வரை பழனிக்கு வரவே கூடாது என்று தடை விதித்தார். இதனால் சுவாமிகள் தன்னுடைய இறுதி காலம் வரை பழனி தரிசித்ததே இல்லைன்னு சொல்லப்படுறது. அவர் இயற்றிய பழனிமலை பதிகத்தில் என்று என்னை பழனிக்கு அழைப்பாயோன்னு பொருள்படும்படி 10 பாடல்களை இயற்றியுள்ளார். சுவாமிகள் வாழ்க்கையில் முருகப்பெருமான் நடத்திய திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று. 1918 சுவாமிகள் வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டார். அப்போ குமாரஸ்தவன்ற 6 எழுத்து மந்திர நூலை இயற்றினார். அந்த பாடலால் பூரண குணமும் பெற்றார். ஓம் சண்முக பதயே நமோ நமக என்று தொடங்கக்கூடிய இந்த மந்திர பாடலை பாடுவோர். எப்பேற்பட்ட நோயிலிருந்தும் பூரண குணம் பெறுவர் சண்முக பெருமான். இரு தேவியர்களுடன் மயில் மீது அமர்ந்த காட்சியையும் தரிசிப்பார்கள்னு சுவாமிகள் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசித்தார். இப்படி இருக்க சுவாமிகளுக்கு தமிழ்நாட்டின் பல திருத்தலங்கள்லாம் தரிசிக்கணும்ன்ற ஆவல் வந்தது. அதனால தன்னுடைய சொந்த ஊர் பாம்பன்ல மதுரை, திருவண்ணாமலை, திருக்காளஹஸ்தி, திருத்தணின்னு பல திருத்தலங்களை எல்லாம் தரிசித்து காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார். அங்கும் பல கோவில்களை எல்லாம் தரிசித்து திரும்ப பாம்பனுக்கே வந்தார். முருகப்பெருமானை நேரில் கண்டு உபதேசம் பெறணும்ன்ற அவருக்குள்ள ஆவல் ஏற்பட்டது. அதனால பாம்பனுக்கு அருகில் பிறப்பன் வளை செய்த ஊருக்கு சென்றார். அங்கு மயான பூமியில் ஒரு சதுரமான குழி வெட்ட செய்தார். அதை சுற்றி முள்வேலி அமைக்க சொல்லி அந்த குழியில் இறங்கி தியான யோகத்தில் ஈடுபட்டார். முதல் 5 நாட்கள் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கடவுளோட ஷடாட்சர மந்திரத்தை தொடர்ந்து ஜபிச்சதுனால அவருக்கு அந்த கஷ்டமெல்லாம் மறைந்து போய் 7ஆம் நாள் இறைவன் முருகப்பெருமான் அகஸ்தியர் அருணகிரிநாதரோட பழனி தண்டாயுதபாணியை சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்து குரு உபதேசமும் செய்து வைத்தார். தொடர்ந்து சுவாமிகள் தவத்தினை மேற்கொண்டார். 35வது நாள் தவ யோகத்திலிருந்து எழுக என்ற குரல் கேட்டது. எனது இறைவன் முருகப்பெருமான் கட்டளையிட்டால் மட்டும்தான் நான் இந்த தவத்திலிருந்து எழுவேன்னு உறுதியாக சொன்னார் சுவாமிகள். இது இறைவன் முருகனுடைய கட்டளை தான், எழுக என்ற குரல் திரும்பவும் கேட்டோனே மகிழ்ச்சி அடைந்து
எழுந்தார் சுவாமிகள். தவக்குழியிலிருந்து எழுந்து அந்த குழியை மூன்று முறை வலம் வந்து பல பூஜைகளை செய்தார். அன்று சித்ரா பௌர்ணமி. பாம்பன் சுவாமிகள் தனது தியான யோகத்தை நிறைவேற்றி இறைவனை வழிபட்ட அந்த நன்னாள் சிறப்பான நாளாக கருதப்பட்டு அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் சிறப்புக்குரிய நாளாகவும் இது கருதப்பட்டு கொண்டாடப்படுகிறது. வயதான காரணத்தினால சுவாமிகள் சென்னையிலேயே தங்கியிருந்தார். 1923 வருடம் டிசம்பர் 27 சென்னை தம்புச்செட்டித்தரில் சுவாமிகள் நடந்து போயிருக்கார். அப்போ சுவாமிகள் மேல குதிரை வண்டி ஒண்ணு வந்து அந்த குதிரை வண்டியோட சக்கரம் அவர் மேல இடித்து அவருடைய கால் எலும்பு முறிந்து போனது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். குணப்படுத்துறது கஷ்டம்னு மருத்துவர்கள் கைவிட்டார்கள். ஆனால் முருகப்பெருமான் கைவிடவில்லை. தினமும் அவர் சண்முக கவச்சத்தை தொடர்ந்து ஓதினார். 1924 ஜனவரி 6 இரவில் மயில் வாகனத்தில் தோன்றினார் சண்முக கடவுள். 15 நாளில் உன்னை குணப்படுத்துவேன் அவருக்கு திருவாய் மலர்ந்தார். அவ்வாறே சுவாமிகளின் கால் எலும்புகளையும் சேர்த்து குணப்படுத்தினார். முருகப்பெருமான் காட்சியளித்த அந்த திருநாள் இன்றும் மயூர வாகன சேவை விழான விசேஷமாக மார்கழி மாதம் வளர்பிறை பிரதமை நாள் கொண்டாடப்படுறது. பூரண குணமடைந்தார் எல்லோரும் கேட்கும் வண்ணம் குமாரஸ்தவத்தை தொடர்ந்து ஜபித்தபடியே இருந்தார். கந்த பெருமானை அடையும் காலம் வந்ததையும் உணர்ந்தார். உணவை மறுத்தார். சதா சர்வ நேரம் முருகப்பெருமானையே துதித்தபடி இருந்தார். 1929 மே 30 காலை 7:15 பாம்பன் சுவாமிகள் மகா சமாதி அடைந்தார். சென்னை திருவான்மியூரில் உள்ளது சுவாமிகளின் மகா சமாதி. இதை அங்குள்ள மக்கள் தாத்தா கோவில் என்று அழைப்பதாக சொல்லப்படுறது. முருகனின் அடியவர்களுக்கு வேலும் முருகனும் வேறு வேறு அல்ல. பக்தர்கள் துயர் தீர்க்க முருகனுக்கு முன்பாக ஓடி வந்து காக்கும் தன்மையுடையது வேல். அதனாலேயே அருணகிரிநாதரும் முருகப்பெருமானை பாடியது மட்டுமல்லாமல் அவரது ஆயுதமான வெற்றி வேலையும் போற்றி வேல் வகுப்பு வேல் வாங்கு வகுப்பு வேல் விருத்தம் எல்லாம் பாடியுள்ள வண்ணச்சர்வம் தண்டுபவனை சுவாமிகளும் வேல் அலங்காரம் என்று 100 பாடியிருக்கிறார். அருணகிரிநாதரின் வேல் வகுப்பின் 16 முன்னும் பின்னும் மாற்றி 64 வருமாறு வேல்மாறல் பாராயணமாக தொகுத்தருளியுள்ளார். வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அந்த திருமரபில் உதித்தவரான பாம்பன் சுவாமிகளும் முருகனின் வேலை துதித்து வேலின் வடிவில் சித்திர கவியாக பாடியிருக்கும் பாடல் சஸ்திர பந்தம். இதை பாராயணம் செய்தால் இது நமக்கு கவச்சமாக நம்மை காக்கிறது. நமது எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் ஆற்றல் படைத்தது இந்த சஸ்திர பந்தம். மந்திர பூர்வமானது. தொழிலில் வெற்றி தரக்கூடியது. செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடியது. முதன் முதலில் பாராயணம் செய்பவர்கள் செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, விசாக நட்சத்திரம், சஷ்டி திதி இப்படி முருகனுக்கு உகந்த தினங்களில் தொடங்குவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டில் முருகப்பெருமான் படம் விக்கிரகம் முன்பு அல்லது முருகப்பெருமானின் சன்னதிகளில் தொடங்கலாம். இதை முதன்முறை செய்யும் பொழுது 27 பாராயணம் செய்யணும் சொல்லப்படுறது. இதை சொல்வதற்கு முன்பு குரு பாம்பன் சுவாமிகளையும் முருகப்பெருமானையும் ஒருமுறை மனதார பிரார்த்தனை செய்து இதை தொடங்கலாம். தொடர்ந்து சொல்ல முடியாதோரும் செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது 27 உச்சரிக்க தவற வேண்டாம். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள், எதிர்பாராத திருப்பங்கள் அமைவதை சில நாட்களிலேயே கண்டிப்பாக உணர முடியும்னு சொல்லப்படுது. தொடர்ந்து பாராயணம் செய்து வர வலிமையான மந்திர சக்தி உருவாகும்னு சொல்லப்படுறது. எதிர்மறையான சக்திகள் நீங்கி நேர்மறை சக்தி பெருகும். பாடலாக பாடி அருள் பெருமேளையில் வேல் போல வரைந்து இதை வணங்கலாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்போ அந்த அற்புத மந்திரத்தை சொல்லலாம். சஸ்திர பந்தம் வால வேதாந்த பாவா சம்போகத்து அன்பா மாலை பூனேம திறமால் வளர்த்தே சாலவமாபா சம்போக மதிதே சார்மாபூதம் வாபாதம் தா வேலவா வாலவேதாந்த பாவா சம்போகத்து அன்பா மாலை பூனேம திறமால் வளர்த்தே சாலவமாபா சம்போக மதிதே சார்மாபூதம் வாபாதம் தா வேலவா வாலவேதாந்த பாவா சம்போகத்து அன்பா மாலை பூனேம திறமால் வளர்த்தே சாலவமாபா சம்போக மதிதே சார்மாபூதம் வாபாதம் தா வேலவா. ஓம் குமரகுருதாசாய நமோ நமஹ.